இன்றைய நிகழ்ச்சியில் இதே 29 டிசம்பர் 1844 பிறந்த தொடக்ககால மிதவாத தலைவர்களுள் ஒருவரான உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்களை நினைவு கூர்வோம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் அவர். அதை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவரும் கூட. இங்கிலாந்தில் சட்டம் படிக்க அரசாங்கத்தின் உபகார சம்பளம் வென்றவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. 1867 ஜூன் மாதம் அவர் வழக்கறிஞரானார். லண்டன் இந்திய சங்கம் என்ற அமைப்பை அவர் தோற்றுவித்தார். இந்த அமைப்பின் வாயிலாக இந்தியர்கள் பங்கேற்கும் அவர்களுக்கு பொறுப்பாயுள்ள அரசாங்கம் வேண்டுமென அவர் வலியுறுத்தி பேசி வந்தார். 1868 கல்கத்தா திரும்பிய உமேஷ் சந்திர பானர்ஜி மிகச்சில வருடங்களிலேயே கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மிகவும் தேவைப்படும், எல்லோரும் விரும்பும் வழக்கறிஞராக மாறினார். 1883 கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் சார்பில் ஆஜரானார். 1885 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டுக்கு உமேஷ் சந்திர பானர்ஜி தலைவராக இருந்தார். 1886 கல்கத்தாவில் நடந்த தாதாபாய் நவரோஜி தலைமையிலான காங்கிரஸ் மாநாட்டில் அவர் ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மாகாணத்திலும் அதனுடைய வேலைகளை ஒருங்கிணைக்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு நிலைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது அந்த தீர்மானம். அந்த சமயத்தில்தான் காங்கிரஸ் என்பது அரசியல் நடவடிக்கைகளுக்கு மட்டுமின்றி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் சமூக சீர்திருத்த பிரச்சினைகளை மற்ற நிறுவனங்களுக்கு விட்டுவிட வேண்டுமென்றும் அவர் பேசினார். 1892 அலகாபாத்தில் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டுக்கும் அவர் தலைவரானார். அந்த மாபெரும் தலைவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். 1928 விடுதலையான பிறகு பூபேன் தனது வழக்கமான பன்முகப்பட்ட தொடர்புகளை தொடர்ந்து பேணி வந்தார். யுகாந்தர் தலைவர்களுடனான உறவையும் அவர் தொடர்ந்தார். பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்தார். ஆயுதங்களை சேகரித்து வேண்டிய இடங்களுக்கு விநியோகித்து வந்தார். அவர் மீண்டும் 1930 8 ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்டார். இந்த சிறைவாசம் சிட்டாகாங் ஆயுத சோதனையில் ஈடுபட்டு தலைமறைவாய் இருந்த புரட்சிகரவாதிகளுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்ததற்காக கிடைத்த தண்டனையாகும். பிறகு அவர் ஃபார்வர்ட் என்கிற வாராந்திர செய்தித்தாளுக்கு ஆசிரியராக இருந்தார். மீண்டும் அவர் 1949 கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். தேச பிரிவினைக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தானின் பூபேன் வாழ்ந்து வந்தார். அங்கே பிரிவினையால் மத கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உதவி வந்தார். நாடாளுமன்றத்தின் உறுப்பினராகவும் கூட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1948 பாகிஸ்தான் அரசியலமைப்பு குழுவில் பாகிஸ்தானின் அலுவலக மொழியாக வங்காள மொழியை கொண்டு வரும் மசோதாவிற்கு தனது ஆதரவை அவர் தெரிவித்தார். 1962 பூபேன் இந்தியா திரும்பினார். அவரது காலத்தை இந்தியாவிற்காக தியாகம் செய்தார். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம்.